வணக்க மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன். கோவிட் டைமில் வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறப்போ இந்த சேஃபாக இருக்கீங்களா அப்படி சேஃபாக இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேங்கிறத இன்டென்ஷனலாக சொல்ல ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் அது ஒரு பழக்கமாகவே ஆச்சு. இப்போ திருப்பி அதை வந்து இன்டென்ஷனலாக கேட்குற ஒரு நிலமை வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். எல்லோரும் சேஃபாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நான் தான் உதய மதிவாணன். இந்த சேனலுக்கு இதை ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல கண்டென்ட் நான் உங்களுக்கு கொடுக்க ட்ரை பண்ணுறேன். இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆப்வியஸாக தமிழ்நாட்டை தாக்கிக்கிட்டு இருக்க இந்த மழை, இதை பற்றின அப்டேட் என்னெல்லாம் நம்மளுக்கு தெரியும், என்னெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும், அதெல்லாம் தான் வந்து உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு நினச்சேன். வேறு எது போட்டிருந்தாலும் எனக்கு மீனிங்ஃபுல்லாக எனக்கு தோணலை இந்த மாதிரி ஒரு டைமில். ஸோ அதான் இன்னைக்கு வீடியோ, வாங்க பார்க்கலாம். அக்டோபர் 1லேருந்து நேற்று வரைக்கும் தமிழ்நாடும் சரி சென்னையும் சரி அது யூஸ்வலாக பார்க்குற மழையை விட ஜாஸ்தியாகவே பார்த்துருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் 43% அதிக மழை வந்திருக்கு, சென்னையில் வந்து 26%. இதில் வந்து மழைன்னு வந்தாலே, இந்த நவம்பர் டிசம்பர்னு வந்தாலே 2015 அப்புறம் நம்ம வந்து எப்போ தத்தளிப்போம், எப்போ ஃப்ளட் வரும் அப்படிங்கிற ஒரு பயம் கண்டிப்பாக வரும். இந்த அக்டோபர் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே இந்த நவம்பர் டிசம்பரில் எப்போ என்ன நடக்குமோ அப்படின்ற மாதிரியான ஒரு பயம் இருந்துகிட்டே தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் இப்போது சாட்டர்டே சண்டே அன்னைக்கு பெஞ்ச மழையில் வந்து எல்லாருக்குமே அந்த ஒரு பயம் வந்துச்சு. இப்படியே போனால் திருப்பி ஃப்ளட் வந்துருமோ, திருப்பி 2015 மாதிரி ஒரு நிலமை வந்துருமோ அப்படின்ற ஒரு தாட் எல்லாரும் பேசுகிறதுலேயும் அதை சொல்கிறோம், அந்த ஒரு பயமும் இருந்துகிட்டே இருக்குது. ஆனால் 2015 இப்போக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆப்வியஸாக அப்போ வந்து செம்பரம்பாக்கம் ஏரியா வந்து திறந்து விட்டது, அந்த சூழ்நிலை தான் வந்து அப்போது அவ்வளோ பெரிய ஃப்ளட் வந்ததுக்கு காரணம். ஏன்னா நம்ம வந்து ப்ரிப்பேர்டாக இல்லை அப்போது வந்து. இந்த தடவை நிறைய ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க கவர்மெண்ட் வந்து. இப்போது சாட்டர்டே நைட்லேருந்து சண்டே மார்னிங் வந்து மழைக்கே வந்து நிறைய ப்ரிகாஷன்ஸ் எடுத்திருக்காங்க. நிறைய என்டிஆர்எஃப் ஃபோர்ஸஸ் வந்து முக்கியமாக ரெண்டு இடத்துல, செங்கல்பட்டு மதுரையிலலாம் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தீபாவளி முடித்து வெளியூர்லேருந்து சென்னை வரவங்கள வர வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய இடத்துல வந்து டிராஃபிக் டைவெர்ட் பண்ணியிருக்காங்க. மரம் எல்லாம் விழுந்தது எல்லாத்தையும் அப்போது எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து அப்புறப்படுத்தியிருக்காங்க. ரெஸ்கியூ ஃபோர்ஸஸ் நிறைய ஏரியாவில் எங்கெல்லாம் வந்து தண்ணி ரொம்ப தேங்கியிருக்கோ அங்கெல்லாம் லான்ச் பண்ணியிருக்காங்க. சென்னை ஜோன்ஸ்லேயே 15 வந்து ஃப்ளட் மானிட்டரிங் அஃபீஷியல்ஸ் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய மெஷர்ஸ் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் வந்து வர வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் ஹாலிடே மாதிரி இன்றைக்கி விட்டுருந்தாங்க. சிஎம் வந்து இந்த ஃப்ளட் அஃபெக்ட் ஆன ஏரியாஸ் எல்லாத்தையும் போய் விசிட் பண்ணார். ஃபுட் பேக்கேஜ் வந்து 1000 வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய இடத்துல இந்த ரெஸ்கியூ பண்ணால் வந்து தங்குறதுக்கான இடங்களை வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய ப்ரிகாஷன்ஸை நம்ம இப்போவே எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஸ்டார்ட் அப்படின்னே சொல்லலாம். இப்போது நம்மளுக்கு இப்போ வந்துட்டுருக்க மழை வந்து நார்த் ஈஸ்ட் மான்சூன்னால் வர மழை. தமிழ்நாட்டில் மோஸ்ட்லி நம்ம வந்து பெனிஃபிட் ஆகுறது இந்த நார்த் ஈஸ்ட் மான்சூனில் தான். அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த 3 வர மழை தான் வந்து நம்மளுக்கு வந்து அந்த வருஷம் ஃபுல்லாக யூஸ் ஆக போகிறது. 2015 இந்த நவம்பர் மிட் நவம்பரில் தான் வந்து இந்த மாதிரி மழை ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அதனாலவே இந்த மாதிரி ஒன்று ஒரு சில கோஇன்சிடென்சஸ்னால வந்து நம்மளுக்கு அந்த பயம் வந்துட்டுருக்கு. ஆனால் இந்த தடவை நம்ம ப்ரிப்பேராக இருக்கும், அதனால் அந்தளவுக்கு பயப்பட வேணாம் அப்படிங்கிறத வந்து நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போது அடுத்த 4 என்ன ப்ரெடிக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர் 9 நாளைக்கு வந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பே ஆஃப் பெங்காலோட இந்த நார்த் ஈஸ்டில் நம்ம சைடு இந்த காற்றழுத்த தாழ்வு நிலைனா ஸ்கூல் டைமில் கேட்குறப்போ அப்படியே ரொம்ப குஷியாக இருக்கும், இப்போ தான் அப்படி இல்லை. ஸோ இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை வந்து நவம்பர் 9 அதாவது நாளைக்கு ஃபார்ம் ஆகுது. இது எப்போ வந்து கரையை கடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர் 11 அன்னைக்கு ஏர்லி மார்னிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏர்லி மார்னிங் வந்து அதுக்கப்புறம் அது வெஸ்ட் சைடில் போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வரைக்கும் நவம்பர் 9 நாளையிலேருந்து ஆஃபீஸாக இப்போவே மழை இருந்துகிட்டே தான் இருக்குது. இப்போலேருந்து நவம்பர் 11 வரைக்கும் வந்து கண்டிப்பாக மழை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கப்போ அடுத்த 8 வந்து ஆரஞ்ச் அலர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த டெல்டா டிஸ்ட்ரிக்ஸ், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் இந்த பக்கமெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. நாளைக்கு காலை 8:30 வரைக்கும் ஹெவி டு வெரி ஹெவி ரெயின்ஃபால் இருக்கும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பவர் கட்ஸ் எல்லாம் நம்ம எதிர்பார்க்க வேண்டிய விஷயம். இந்த ஒரு 3-4 என்னெல்லாம் வேணுமோ, அவசியமாக என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் வாங்கி வச்சுக்கிறதுக்கு பார்க்கலாம். பேட்ரிஸு, ஃபோன் சார்ஜிங்கு, பவர் பேங்க்ஸ் இருந்துச்சுன்னா சார்ஜ் பண்ணி வச்சுக்கோங்க. சாப்பிட்றதுக்கு என்னெல்லாம் வந்து ஈஸியாக இது பண்ண முடியுமோ அதெல்லாம் வாங்கி வச்சுக்கிறது. கேண்டில்ஸ் ஆப்வியஸாக தேவைப்படும். ஸோ அந்த அளவுக்கு மோசமாக ஆகாது அப்படின்னு நம்ம நம்பலாம். நிலமை வந்து 2015 நடந்த அளவுக்கு ஆகாது. அப்போது ஃபோன் சிக்னல் கூட இல்லாமலாம் நிறைய நாள் இருந்தோம். அந்த அளவுக்கு இந்த தடவை போகக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளால் ஆன்டிசிபேட் பண்ண முடியும். கவர்மெண்ட்டும் எவ்வளோ ப்ரிகாஷனரியாக இருக்க முடியுமோ இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. நேற்று வந்து சிஎம் பிஎம் கிட்ட பேசியிருந்தார். அவரும் அவரால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுறேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க.
நம்ம ஸ்டேட்டுக்கும் சரி சென்னைக்கும் சரி இருக்கிற ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் எல்லாம் நான் ஒன்று இந்த வீடியோலேயே இல்லை டிஸ்கிரிப்ஷனில் போட்டு ட்ரை பண்ணுறேன். சென்னை ஜோன்ஸில் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்க அஃபீஷியல்ஸோட ஃப்ளட் மானிட்டரிங் அஃபீஷியல்ஸோட நம்பர்ஸும் வந்து சென்னை கார்பரேஷன் வெப்சைட்டில் இருக்குது. அந்த வெப்சைட்டோட லிங்க்கை கூட நான் இதில் போஸ்ட் பண்ணுறேன். அனவசியமாக வெளியில் போவேனா ஸ்விக்கி ஜொமேட்டோலலாம் ஆர்டர் பண்ணால் ரொம்ப அவசியம்னா ஆர்டர் பண்ணி தான் ஆகணும். அது வந்து அந்த டெசிஷன் நம்மளால் எடுக்க முடியாது. அனவசியமாக ஆர்டர் அவங்களுக்கும் இன்கம் வேணும், அதுவும் ஒன்று பார்க்க வேண்டியிருக்கு. அப்படி ஆர்டர்லாம் பண்ணால் அவங்கள வந்து முடிஞ்ச அளவுக்கு போய் எவ்வளோ உங்களால் எவ்வளோ தூரம் போக முடியுமோ போய் ரிசீவ் பண்ணிக்கோங்க. மேபி நம்மளால முடிஞ்ச அளவுக்கு யாருக்கெல்லாம் ஹெல்ப் பண்ண முடியுமோ பண்ணலாம். எல்லாரும் சேஃபாக இருங்க, அது ஒன்று தான். அனாவசியமாக வெளியில் போக வேண்டாம். 2015 மாதிரி இல்லாமல் இந்த தடவை இருக்கிற ரிசர்வயர்ஸ்ல இருந்தெல்லாம் செம்பரம்பாக்கம் பூண்டி ரெட்டீஸ் இந்த இடத்துல இருந்தெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு இன்டர்வெல் விட்டு விட்டு வந்து தண்ணியை ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது மேக்ஸிமம் வரைக்கும் போக விடாமல் அப்பப்போ வந்து 80% ஃபில் ஆன உடனேவே வந்து குறிப்பிட்ட இன்டர்வெல்ஸில் வந்து தண்ணியை ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுவும் வந்து சேஃப் தான், லாஸ்ட் டைம் மாதிரி ஆகாது அப்படின்னு வந்து அஷ்யூர் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப பயப்பட வேணாம், ஆனால் பத்திரமா இருக்கணும், பாதுகாப்பாக இருக்கணும், ரேஷ்னலாக பிஹேவ் பண்ணணும். ஸோ இதுதான் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்கள் ஏரியாவில் எப்படி இருக்குது, பத்திரமா இருக்கீங்களா அப்படிங்கிறதெல்லாம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். என்னோடய மற்ற வீடியோஸ் பாருங்கள், பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. தேங்க்யூ.